தமிழ் பட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் செல்வராகவன் இயக்கத்தில் போன வருஷம் வந்த படம் தான் என்ஜிகே. இந்த படத்தில் வந்து சூர்யா, சாய் பல்லவி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இதை தொடர்ந்து செல்வராகவன் எங்கே போனாலும் சரி, ஃபேன்ஸ் எல்லாமே புதுப்பேட்டை டூ எப்எஸ்ஆர், புதுப்பேட்டை டூ எப்எஸ்ஆர் அப்படின்ற ஒரே கேள்வி தான் செல்வராகவன் முன்னாடி வச்சுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுப்பேட்டை டூ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயும் அவருடைய பேரை டேக் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர பிஸியாக படங்கள் நடிச்சிட்டே இருக்காரு, தமிழ் ஹிந்தின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ தனுஷும் செல்வராகவனும் ஒன்று சேர்ந்து எப்போ புதுப்பேட்டை டூ வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலாக காத்திருந்தாங்க. இந்த நிலையில் வந்து செல்வராகவன் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அங்கே பேசுகிறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த படம் என்னோட இது புதுப்பேட்டை டூ தான் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அந்த காலேஜில் இருக்க பசங்களாம் பயங்கர ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பேசினது இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இவர் எழுதின ஸ்கிரிப்டை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன கேப்ஷன் கொடுத்துருந்தாருன்னா, கிவிங் ஃபைனல் டச்சஸ் டு மை ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஜூம் பண்ணி பார்த்ததில் அதில் வந்து குமார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அடிபட்டுச்சு. ஸோ இது கன்ஃபார்மாக வந்து புதுப்பேட்டை டூ படத்துடைய ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்டில் வந்து அவங்க பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ புதுப்பேட்டை டூ படம் வந்து ஃபைனலாக எடுக்க போகிறதா தகவல் அஃபிஷியலாகவே வந்துருச்சு. ஸோ புதுப்பேட்டை டூ கதை எந்த மாதிரி இருக்கணும், கொக்கி குமாரோடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ண போறாருன்னு உங்கள் மனசில் ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.